ஆமாம், அடுத்தது ஜெயலலிதா தான். அதை திமுக தான் வரும். டிஎம்கே இடிஎம்கே ரெண்டு பேரும் வராமல் புதுசாக வேறு யாராவது வரும். மக்களுக்கு மாற்றி மாற்றம் தேவை அவசியம்தான். யார் வந்தாலும் மக்களுக்கு நல்ல நடக்கணும். அவ்வளோதான் திமுக ஆட்சி வரணும், மாற்றம் திமுக வந்தால் கொஞ்சம் நல்லா செய்வாங்க. இதுவரை அதிமுக பெருசாக திமுக வந்தால் நல்லாயிருக்கும். எப்படி வராங்க தெரியல, எல்லாரும் இலவசமாக தராங்க. இலவசத்தை வாங்கிருந்தாங்க ஏமாத்தி தான் போடுதாங்க வரும் தெரியல. இல்லை ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறீங்களா? ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறோம் கண்டிப்பாக. ஆமாம் ஐயா, முதல் வெள்ளம் வந்தது, நாங்கள் எல்லாம் வெள்ளத்தில் மேந்தோம். எங்கள் பணம் பாத்திரம் பண்டு எல்லாம் போச்சு. அதுக்கு யாருமே வந்து எதுவுமே சொல்லலை. இப்போ பத்தீடு இதை மூட போகிறாங்க. ஓடு போடுங்க பத்தீடு வராங்க. அப்போ அந்த ஆட்சி எங்கே போச்சு? இப்போ இவங்களே திரும்ப நீங்கள் ஆதரிப்பீங்களா ஆதரிக்க மாட்டீங்களா? ஆட்சி மேலே உங்களுக்கு திருப்தி இல்லையா? அது திருப்தி இல்லைன்றதுல எப்பவுமே ஒரு ஆள் மாறி மாறி வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அது ஆட்சி மாற்றத்துக்கான விருப்பம்ன்றது திருப்தி இல்லைன்றதான அர்த்தம். திருப்தி இல்லைன்றது கிடையாது. ஒவ்வொருத்தவங்களும் ஜனங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை வந்து ஒவ்வொருத்தரும் மாறி மாறி செய்வாங்க. இவங்க செஞ்சது நாளைக்கு அடுத்தவங்க வந்தாலும் அடுத்தது செய்வாங்க. அதுதான் இப்போ பார்க்கறதா இருக்கு. மாற்றம் இந்த ஆட்சியில் உங்களுக்கு திருப்தி இல்லையா? மாற்றத்தை எதிர்பார்க்குறேன்றீங்களா? அதுக்கான காரணங்கள் தெரிஞ்சுக்கலாம். போன வாட்டி இந்த வாட்டி நிறைய கட்சி வந்துருச்சுல்ல, அப்போ கூட்டணி ஆட்சி வந்தது. இப்போ நிறைய பலந்துக்கிறதால மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் ஒரு ரெண்டு சீட்டில் லாஸ்ட்டில் கூட்டணி தான் வரலாம் சான்ஸ். அப்போ மக்கள் நல கூட்டணி வெற்றி பெற நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? மக்கள் நல கூட்டணி அதுவும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, இதுவும் ஸ்ட்ராங்காக இருக்குது. எதுவுமே நிறைய டென்ஷனாக தான் இருக்குது. ஒன்றா சேர்ந்தா ஒவ்வொருத்தர் எல்லாத்திலும் ஒரே மாதிரி பேசுவாங்களா? ஆட்சி மாற்றம் என்ன? இந்த ஆட்சியில் உங்களுக்கு திருப்தியாக இருக்குங்களா? திருப்தி இருக்குது. திரும்ப இதே ஆட்சி அமைன்னு எதிர்பார்க்குறீங்களா? எதிர்பார்க்குறேன். நன்றி.